வணக்கம். ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த டேர்மை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் பைபேக் அப்படின்னா என்ன? ஏன் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க? அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? ஒரு கம்பெனி பைபேக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பைபேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை திரும்பி அவங்கக்கிட்டேயே அவங்க வாங்கிக்கிறது பேர் தான் வந்து பைபேக்கு. ஸோ அவங்க ஏன் அவங்களோட ஷேர்ஸை திரும்பி வாங்கிக்கிறாங்க? அவங்க தானே கொடுத்தாங்க, திரும்பி ஏன் வாங்கிக்கிறாங்க? அதுக்கு எதனா ரீசன் இருக்கும்ல? ஆமாம், ரீசன் இருக்குது. ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வந்திருக்கு, ஸோ அதனால் அவங்களோட ஷேர்ஸை வெளியே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராஃபிட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க கொடுத்து அவங்களோட ஷேர்ஸை திரும்பி பைபேக் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு செபி வந்து எதனா நியூ ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ரூல்ஸ்க்கு பிரகாரம் இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கரண்டாக வந்து அவங்களோட ரூல்ஸ் என்னன்னா பப்ளிக் ஹோல்டிங் வந்து 25% மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பப்ளிக் ஹோல்டிங் 40-50 இருக்கும் போது அவங்க கன்ஃபார்மாக பைபேக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் போதும் ஒரு கம்பெனி வந்து பைபேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எதனா சுச்சுவேஷன் நடக்குது, ஸோ அந்த கம்பெனி வந்து பைபேக் பண்ண போறாங்க அவங்களோட ஷேர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கம்பெனியில் இப்போ என்ன நிலைமையில் இருக்கு, ஸோ இப்போ பைபேக் பண்ண முடியுமா, ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க பைபேக் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கு இப்போ, ஸோ அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் முடிஞ்சக்கப்புறம் அந்த மீட்டிங்லேருந்து நடந்தது எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங் நடந்த அந்த எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், ஸோ அந்த ரிப்போர்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளோ ஷேர்ஸுக்கு வந்து எந்த ஃபேஸ் வேல்யூவில் அவங்க கொடுக்குறாங்க, ஷேர்ஸை பைபேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா எந்த ப்ரைஸில் அவங்க பைபேக் பண்ண போகிறாங்க, அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா எந்த அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க, ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க, ஸோ இவ்வளோ க்ரோஸ் வந்து நான் பைபேக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறமா எந்த ஆஃபர் மூலயமா அவங்க பைபேக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்லன்றது பார்க்கணும். அதுக்கப்புறமா ரெக்கார்ட் டேட்டு, இதுதான் மெயின். ஸோ இந்த டேட்டில் நம்ம வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பைபேக்கை அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கம்பெனியில் டிஸ்கஸ் பண்ணி யாரெல்லாம் ரெக்கார்ட் டேட்டில் ஷேர் ஹோல்டராக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பைபேக் டேட்டு, எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றது. ஸோ மீட்டிங்லாம் முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுல வந்து ஆஃபர் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஆஃபர் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனி பைபேக் பண்ணுறாங்களா அவங்களோட ஷேர்ஸை, ரெண்டு ஆஃபர் மூலயமா அவங்க வந்து பைபேக் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து டெண்டர் ஆஃபரு, இன்னொன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணுறது இந்த ஆஃபர் மூலயமா அப்படின்றத நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெண்டர் ஆஃபர் மூலயமா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது டெண்டர் ஆஃபர் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு மெயில் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெண்டர் ஆஃபர்னாவே வந்து நிறைய வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா மெயில் மூலயமா அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டில் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்துட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது. ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் டேட் முடிஞ்சக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்க வந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா பைபேக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா டெண்டர் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. இது அந்த கம்பெனியோட மெயிலேருந்து நம்மளுக்கு வரும்ல, ஸோ அங்கே வந்து டெண்டர் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம டிபி ஐடி, அதுக்கப்புறமா எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கப்புறம் சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம், கிளைண்ட் ஐடி அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மெயில் பண்ணிடணும். எந்த மெயில் வந்துச்சோ அதுக்கே நம்ம மெயில் பண்ணிடணும். இது மூலயமா நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம பைபேக் பண்ணிக்கலாம் டெண்டர் ஆஃபருக்கு. இன்னொன்று வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னா ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து எழுதி அதுக்கப்புறமா அதை போஸ்ட் பண்ணோம், இல்லை அங்கேயே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது கம்பெனிக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்னொரு ஒரு ஃபார்மேட்டு. ஸோ என்னால் மெயிலும் பண்ண முடியாது, என்னால் ஃபிசிக்கலாகவும் போயும் கொடுக்க முடியாது, ஆனால் நான் வந்து
புரோக்கர் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எதனா ஒரு புரோக்கர் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், அந்த புரோக்கர் மூலமாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து முன்னாடி ஒவ்வொரு புரோக்கரும் இருக்காங்கல்ல, ஸோ இப்போ வந்து கம்பெனி வந்து ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க பைபேக்குன்னு, அதுக்கப்புறமா க்ளோசிங் டேட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் புரோக்கர் மூலமா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரோக்கர் வந்து பைபேக் எப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஒரு புரோக்கர் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் வரைக்கும் தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு புரோக்கருக்கும் வேரி ஆகும். நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் புரோக்கராக இருக்கிற ஜெரோதாவில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜெரோதா கைட் லாகின் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கன்சோல்னு காமிக்கும். கன்சோலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டேஷ்போர்ட், போர்ட்ஃபோலியோ, ரிப்போர்ட்ஸ், ஃபண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பொசிஷன், ஹோல்டிங்ஸ், ஐபிஓஸ், கார்ப்பரேட் ஆக்ஷன், டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பைபேக்கு, ஆஃபர் ஃபார் சேல், டேக் ஓவர்ஸில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இங்கே இருக்கும். ஸோ பைபேக்கெல்லாம் எதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து பைபேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை குவான்டிட்டி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பைபேக் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜெரோதா ஆப் மூலமா நம்ம அப்ளை பண்ணுறது பைபேக்குக்கு. ஸோ ஓப்பன் மார்க்கெட் மூலயமா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பைபேக்னா ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அந்த ஓப்பனிங் டேட்டிங் எப்படி இருக்கும்னா 3 days இல்லை 2 days அந்த தவிர அதிகமாகலாம் இருக்காது. ஆனால் டெண்டர் ஆஃபர் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 days 15 days நல்லா அதிகமாகவே அங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்ஸ் இருக்கும். ஆனால் ஓப்பன் மார்க்கெட்டில் கொஞ்சம் தான், 2 நாள் இல்லை 3 நாளில் அவங்க அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க பைபேக்குக்கு. ஸோ ஏன் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க டைரெக்டாக வந்து என்எஸ்சி பிஎஸ்சி மூலயமா அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணி வாங்கிப்பாங்க, பைபேக் பண்ணிப்பாங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம டிமேட் அக்கௌண்ட் புரோக்கர் மூலயமாவே நம்ம இப்போ நான் ஜெரோதாவில் எப்படி அப்ளை பண்ணணும்னு காமிச்சோம் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி வந்து பைபேக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க 2 ஆஃபர் மூலிமா அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து டெண்டர் ஆஃபர் மூலிமா அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க, இன்னொன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலிமா அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க. ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக டெண்டர் ஆஃபர் மூலிமா வந்தால் நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலிமா வந்தால் அப்ளை பண்ணலாமா, முதல்ல இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும் அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெண்டர் ஆஃபர் மூலிமா நம்ம அப்ளை பண்ணோம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பிரைஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. பிரைஸ்னா நம்ம பைபேக் பண்ணுற பிரைஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. அவங்க எந்த பிரைஸில் பைபேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த பிரைஸில் தான் அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க. ஆனால் ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலமா அவங்க பைபேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எப்படி சேஞ்ச் ஆகும், அவங்க அந்த ப்ரைஸில் தான் அவங்க பைபேக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அது எப்படி சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் ஆஃபர் மூலயமா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பைபேக் ப்ரைஸ் வந்து 1000 rupees அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்டெல்லாம் முடிஞ்சு நம்ம பைபேக் பண்ணிட்டோம், 1000 rupees அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து பைபேக்லாம் முடிஞ்சக்கப்புறமும் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 750 தான் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த 750 rupees செல் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பைபேக் ப்ரைஸு 1000 rupees அப்படின்றது இருந்ததை வந்து 1000 rupees தான் வந்து அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க. ஆனால் ஓப்பன் மார்க்கெட் மூலிமா அவங்க வந்து பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்கன்னா அதே பைபேக் ப்ரைஸ் வந்து 1000 rupees ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட்டில் வந்து அவங்களோட ப்ரைஸ் வந்து 750 இருந்துச்சுன்னா அப்போ அந்த 750 தான் அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க, 1000 rupees இல்லை. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலிமா அவங்க வந்து பைபேக் பண்ணாங்கன்னா அப்போ வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்டில் பைபேக் டேட்டில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ ஸோ அந்த ப்ரைஸ்ல தான் அவங்க வந்து பைபேக் பண்ணிப்பாங்க. ஒருவேளை பைபேக் ப்ரைஸ் வந்து 1000 rupees சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலமா 1000 மேல 1200 இருக்கு அப்படின்னா அப்போ 1200 அவங்க வந்து பைபேக் பண்ணிப்பாங்கன்னா கிடையாது, அதே 1000 தான் அவங்க பைபேக் பண்ணிப்பாங்க. ஒருவேளை கம்மியாக இருந்துச்சுன்னா 750 பைபேக் பண்ணிப்பாங்க, ஆனால் அதிகமாக இருந்துச்சுன்னா பைபேக் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த 1000 rupees எக்ஸ்டென்ட்டாக போகாது. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலமா பண்ணுறது. ஸோ அதே மாதிரி டெண்டர் ஆஃபர் மூலமா
மூலமா நம்ம வந்து பைபேக் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்து நிறைய டேஸ் எடுத்துக்கும் அது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ஆக. ஆனால் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் மூலமா நம்ம வந்து பைபேக் அப்ளை பண்ணியிருந்தோம்னா கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு செட்டில்மெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பைபேக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், எப்படி நம்ம பைபேக் அப்ளை பண்ணுறது, டெண்டர் ஆஃபர் மூலமா வந்துச்சுன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் மூலமா வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா டெண்டர் ஆஃபர்னா என்ன, அதுக்கப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னா என்ன, அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு பைபேக் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா கம்பெனி சைடு அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்மளுக்கு பைபேக் அக்செப்ட் பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட் எப்படி நடக்கும், அதுக்கப்புறமா டிஸ்பேச்மெண்ட் எப்படி நடக்கும், டெண்டர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா எப்படி நடக்கும், ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னா எப்படி நடக்கும், கம்பெனி சைடு என்ன நடக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.